அன்பான நேயர்களுக்கு தமிழ் நேரத்தின் வணக்கம். இன்னைக்கு நாம அவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்லையே ஸ்பாஞ்ச் கேக் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள்கள் மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், பட்டர், சுகர், எக், அப்புறம் பேக்கிங் பவுடர். மொத்தம் 5 பொருள்கள் இருந்தால் போதும். முதல்ல கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு நல்லா உப்புத்தூளை மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திர ஸ்டாண்டை அதுக்கு நடுவில் வைக்கணும். வச்சுட்டு பாத்திரத்தை இப்போ நம்ம மூடிடலாம். இப்போது கேக் செய்ய போகிற பாத்திரத்தை பட்டரால் நல்லா நம்ம துடைச்சிக்கலாம். இதுக்கு மேலே கேக் ஃப்ளாரை கொஞ்சமாக தூவி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வரும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் ரூம் டெம்பரேச்சர் பட்டரை சேர்த்துக்கலாம். இது கூட ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பட்டரையும் சுகரையும் ஒரு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நாம் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணினா ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 முட்டையில் 1 முட்டையை இப்போ சேர்த்து நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணாதான் நல்லா ஸ்பாஞ்சியாக கேக் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆன உடனே நம்ம 2வது முட்டையை இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதே விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்ததாக நம்ம ஒரு ஜல்லடை எடுத்து அதில் ஃப்ளாரை சேர்க்க போகிறோம். ஃப்ளாரை சேர்த்துட்டு அடுத்ததாக பேக்கிங் பவுடரை சேர்க்க போகிறோம். பேக்கிங் பவுடரையும் ஃப்ளாரையும் நல்லா ஜலிக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஜலித்த பின்னாடி விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கேக் பேட்டர் ரெடின்னு அர்த்தம். இந்த கேக் பேட்டரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஒரு கரண்டியால் கேக் பேட்டரை கேக் பேன் அடிப்பகுதி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கேக் பேனை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்துக்கு உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போது 40-45 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணணும். 45 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஒரு குச்சியால் கேக்கை குத்தினோம்னா குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை வெளியே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆறின பின்னாடி ஒரு நைஃபால் கேக்கோட ஓரத்தை கேக் பேன்லேருந்து பிரிச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு கேக்கை கேக் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கேக்கு ரொம்ப அழகாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போது கேக் பேன் பேஸையும் வெளியே எடுத்துட்டோம். நம்ம கேக்கு அடிப்பக்கமும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. வாங்க இப்போ நம்ம கேக்கை வெட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் கேக் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.